அனைவருக்கும் வணக்கம். உணவுக்கும் குணத்துக்கும் சம்பந்தம் உண்டு என்பதை மகாபாரதத்தில் ஒரு நிகழ்வு அருமையாக விளக்குகிறது. அதை பற்றி பார்ப்போம். பீஷ்மர் அம்பு படுக்கையில் வீற்றிருக்கிறார். அப்போது அவரிடம் தர்மநீதியை பற்றி சொல்லுங்கள் என்று எல்லோரும் கேட்கின்றனர். அப்பொழுது பீஷ்மர், மனிதர்கள் நடுநிலையாக இருக்க வேண்டும், தவறை யார் செய்தாலும் நடுநிலையோடு கண்டிக்க வேண்டும் என்றார். அப்போது திரௌபதி பீஷ்மரை பார்த்து, இந்த நியாய எண்ணம் என்னை துகில் உரித்த போது ஏன் வரவில்லை என்று கேட்கிறார். அப்போது பீஷ்மர் பொறுமையாக இவ்வாறு பதிலுரைத்தார், அப்போது நான் துரியோதனனின் சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்தேன், அதனால் நடுநிலை தவறி நடந்து கொண்டேன், அநியாயங்களுக்கு துணை நின்றேன். இப்போது நான் அம்பு படுக்கையில் படுத்திருப்பதால் அவன் உணவால் உருவான இரத்தம் அனைத்தும் வெளியேறிவிட்டது. இப்போது நான் என் சுய குணத்தோடு இருக்கிறேன், அதனால் என் பேச்சில் தர்மமும் நடுநிலையும் வெளிப்படுகிறது. உணவு அளிப்பவனின் குணநலன்களினால் அந்த உணவை உண்டு வாழ்பவர்களின் குணநலன்கள் மாறுபடும் என்பது இந்நிகழ்வின் மூலம் தெளிவாகிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.